வேரிதாஸ் தமிழ் பணி இணையதள நேயர்களே, சிறப்பு நற்செய்தி அறிவிப்பு மாதம் அக்டோபர் 2019 இரண்டாம் நாளிலே நாம் இன்று இருக்கின்றோம். இன்று நமக்கு நற்செய்தி அறிவிப்பு பணியிலே ஒரு முக்கியமான பாடம் கற்பிக்கப்படுகின்றது. அது எங்கிருந்து நமக்கு வருகிறது என்றால், நெகேமியாவிடமிருந்து வருகின்றது. இந்த நெகேமியா யார் என்றால், இந்த இஸ்ரேல் மக்கள் பாரசீக நாட்டிற்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். நாடு கடத்தப்பட்ட இடத்திலே இந்த நெகேமியா என்ன செய்கிறார் என்றால், அரசனுக்கு அந்த பானம் பரிமாறுகின்ற பணியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பானம் பரிமாறுகின்ற பணியை அவர் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஓர் நாள் சோகமாக இருக்கின்றார். இது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இவருக்கு மட்டுமல்ல இஸ்ரேல் மக்கள் எல்லோருக்குமே ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கின்றது. என்னவென்றால், என் மூதாதையர் நாட்டில் நான் இருக்க மாட்டேனா, அந்த கோவிலில் நான் மீண்டுமாக ஜெபம் சொல்ல மாட்டேனா, அந்த விழாக்களை நான் கொண்டாட மாட்டேனா, என் உற்றார் உறவினர்கள் நான் சந்திக்க மாட்டேனா என்கின்ற ஒரு ஏக்கம் எல்லோருக்குமாக இருக்கின்றது. இது விவிலிய இயக்கம் என்றும் கூட நாம் சொல்லலாம். ஆண்டரை நான் பார்க்க மாட்டேனா, ஆண்டருடன் இருக்க மாட்டேனா, அவருடைய விருந்தில் நான் பங்கேற்க மாட்டேனா, அவருடன் உறவில் இருக்க மாட்டேனா என்ற ஒரு இயக்கம் என்று நாம் இதை பார்க்கலாம் என்று. இந்த நெகேமியா ஓர் நாள் சோகமாக இருக்கிறார். சோகமாக இருக்கின்ற பொழுது அந்த பானம் பரிமாறுகின்ற பொழுது அரசன் கேட்கின்றார், ஏன் உன்முகம் வாடி இருக்கிறது என்று. அவர் சொல்கின்ற இடத்திலே நமக்கு பாடம் இருக்கிறது என்று சொல்லிட்டு, என்னவென்று பார்க்கின்ற பொழுது, விண்ணகத்தில் இருக்கின்ற கடவுளிடம் நான் கேட்கின்றேன், வேண்டுகிறேன் என்று ஆரம்பிக்கின்றார். என்ன என்றால், நான் எங்கள் நாட்டிற்கு போக வேண்டும், இது எங்கள் மக்களுடைய வேண்டுதல், எங்களுடைய ஏக்கம், இதிலே நாங்கள் முழுமை பெற வேண்டும், எங்கள் ஊரிலே, எங்கள் நாட்டிலே, எங்கள் கோவிலே நாங்கள் வழிபாடு செலுத்த வேண்டும் என்று நான் எங்களுடைய மக்கள் என்று சொல்லாமல் விண்ணகத்தில் இருக்கிற கடவுளிடம் நான் கேட்கின்றேன் என்று சொல்கின்ற பொழுது அங்கே மாற்றம் உருவாகின்றது. இதுவே நமக்கு பாடம். திட்டம் நமதாக இருக்கலாம், ஆனால் அது செயல்படுத்துவது ஆண்டவரே என்பதை நாம் இன்று அறிந்து கொள்கின்றோம். திட்டம் நமதாக இருக்கின்ற பொழுதும் ஆண்டவரிலே செயலாற்றுவார், ஆண்டவருடைய திட்டமாக அதை மாற்றிக்கொள்வார், அதை எடுத்துக்கொள்வார் என்பதை நாம் இன்று தெரிந்து கொள்கின்றோம். என்று இன்றைய முதல் வாசகத்திலே, நெகேமியா புத்தகத்திலே நாம் இதை வாசிக்கின்றோம். ஆண்டவரிடத்திலே, விண்ணகத்தில் இருக்கிற ஆண்டவரிடத்திலே நான் கேட்கின்றேன், மன்றாடுகிறேன் என்று தன்னுக்கு எது வேண்டுமோ அதை எடுத்து சொல்வதாக அமைந்திருக்கிறது இன்றைய முதல் வாசகம். இதை ஒட்டியது போலவே இன்றைய நற்செய்தி வாசகம் அமைந்திருக்கின்றது. அதிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், ஒரு குழந்தையை போன்று உங்கள் மனநிலை இல்லாவிட்டால் நீங்கள் விண்ணகத்திற்குள் நுழைய முடியாது என்று சொல்கின்றார். இந்த குழந்தை மனநிலை எப்படி இருக்கும் என்றால், எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றையும் ஒப்படைக்கின்ற ஒரு மனநிலையாக இருக்கும் என்று சொல்லி, இந்த சீடர்கள் மத்தியிலே நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுது, குழந்தையை போன்று இருங்கள் என்று எடுத்துக்காட்டை கொடுக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த எடுத்துக்காட்டு இன்றைய முதல் வாசகத்தோடு நெருங்கி போகின்றது. எப்படி என்றால், எல்லாவற்றையுமே ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு குழந்தை கேட்ட மனநிலையோடு கடவுள் பார்த்துக் கொள்வார், கடவுளிடத்தில் எல்லாம் ஒப்படைப்போம், கடவுளே அதை செய்யட்டும் என்று ஒப்படைக்கின்ற பொழுது நம்முடைய மீட்பு பணி துவங்குகின்றது. இதை நான் அறிந்து கொண்டது போல, நீங்கள் அறிந்து கொண்டது போல பிறருக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதே மீட்பு பணியின் முக்கிய பணியாக அமைந்திருக்கின்றது. ஆக இறைவனில் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நாம் அறிந்து கொண்டதை பிறருக்கு வெளிப்படுத்த, பிறருக்கு தெரிவிக்க, பிறருக்கு குழந்தை மனப்பான்மையோடு எல்லாவற்றையுமே கடவுளிடத்தில் ஒப்படைக்க கற்றுக் கொடுப்போம், கற்றுக்கொள்வோம். நன்றி.